கோவை லக்ஷ்மி மெசின்ஸ் ஒர்க்ஸ் லிமிடெட் சார்பில் நடத்தப்படும் 8வது டிஜே நினைவு புகைப்பட போட்டி மற்றும் கண்காட்சி கோவையில் இன்று தொடங்கியது. லக்ஷ்மி மெசின் ஒர்க்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி ஜெயவர்தன வேலுவின் நினைவாக ஆண்டுதோறும் டிஜே நினைவு புகைப்பட போட்டி மற்றும் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 8வது முறையாக தொடங்கியுள்ளது. இதையொட்டி இப்போட்டியில் பங்கேற்றவர்கள் www.djmpc.com என்ற இணையதளத்தில் தங்களுடைய சிறந்த புகைப்பட பதிவுகளை செய்தனர். இப்போட்டியின் நடுவர்களாக ஸ்டீஃபன் இ சிங்கப்பூர், தீர்த்திமான் முகர்ஜி மேற்கு வங்காளம் மற்றும் அனுப்ஷா உத்தரகண்ட் ஆகிய குழு சிறந்த புகைப்படங்களை மற்றும் வெற்றியாளர்களை தேர்வு செய்தது. மேலும் இப்போட்டியில் நிர்வாகியாக மருதாச்சலம் செயலாற்றினார். இந்த ஆண்டு போட்டிக்கான தலைப்பாக வனவிலங்கு மற்றும் இயற்கை சார்ந்த புகைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கான போட்டியில் 6530 புகைப்படங்கள் 1402 போட்டியாளர்களின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. இதில் சிறந்த 2 புகைப்படங்களுக்கு முதல் பரிசு மற்றும் 2 பரிசு, மேலும் அடுத்த சிறந்த 10 புகைப்படங்களில் போட்டியாளர்களுக்கு அவர்களை அங்கீகரிக்க தகுதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை லக்ஷ்மி மெசின் ஒர்க்ஸ் லிமிடெட் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு வழங்கினார். பின்னர் இப்போட்டியின் முக்கிய நிகழ்வாக புகைப்பட கண்காட்சியை ராஜயலட்சுமி ஜெயவர்தன வேலு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இக்கண்காட்சி ஆகஸ்ட் 4 வரை அவினாசி சாலையில் உள்ள கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரியில் நடக்கின்றது. இதில் பங்கேற்க அனைவருக்கும் அனுமதி இலவசம். இதில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மிகச்சிறந்த வனவிலங்குகள் மற்றும் இயற்கை சார்ந்த புகைப்படங்களை கண்டு களிக்கலாம்.